Hi friends, welcome to Ruba Garden. இன்னைக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போறோம். சோ பொதுவா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரோஜா செடினா ரொம்ப ரொம்ப விருப்பமா இருக்கும். அதுலயும் நிறைய கலர் வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணனும். நிறைய கலர் வெரைட்டிஸ் வந்து நம்ம வீட்ல வந்து வளக்கணும் அப்படினு சொல்லிட்டு நிறைய பிளான்ட்ஸ் வந்து வாங்கி வப்போம். சோ வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சுனாலே அதுல வந்துட்டு ஒவ்வொன்னா பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். சோ அந்த பிரச்சனைக்கான தீர்வு தாங்க இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இந்த இமேஜை பார்த்த உடனேவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு அஸ்வினி பூச்சை பத்தி பார்க்க போறோம். ரோஜா செடின்னு எடுத்துக்கிட்டாலே ட்ரிப்ஸ் அதுக்கப்புறம் அஸ்வினி பூச்சி இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக நம்மளுடைய கார்டனில் வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். அதுவும் வெயில் ஆரம்பிச்சிடுச்சுனாலே அந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் நிறைய நம்மளுடைய கார்டனில் வந்து பார்க்கலாம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அதை எப்படி வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி வந்துட்டு வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்களே அந்த மாதிரி மொட்டுகளில் குட்டி குட்டியான பூச்சிகள்லாம் வந்து உட்காந்துருக்கும். அதுவும் நீங்கள் சாதாரணமாக மார்னிங்லேயோ இல்லைன்னா ஈவினிங்லேயோ பார்த்தாலாம் வந்து தெரியாது. நல்ல வெயில் டைமில் வந்து போயிட்டு ஒவ்வொரு செடியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒவ்வொரு லீஃபும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் சுருண்டு போயிருக்கும். இலை பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் பூச்சி வந்துட்டு குட்டி குட்டியாக உட்காந்துருக்கும். ஸோ நீங்கள் நல்லா மைன்யூட்டாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக வரக்கூடிய துளூரில் அதுக்கப்புறம் வந்துட்டு முக்குகள் இருக்கு இல்லையா அது மேலெல்லாம் அப்படியே வந்துட்டு உட்காந்துருக்கும். அந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக பவுட்ரு கொட்டின மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா கருப்பு கருப்பாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்துட்டு அஸ்வினி பூச்சி வந்துட்டு அட்டாக் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த இலை பேனாக இருக்கட்டும் இல்லை அஸ்வினியாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்மளுடைய செடியை வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மொட்டுகள் மேலேயும் புதுசாக வளரக்கூடிய துளிர் மேலேயும் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த செடியில் இருக்கக்கூடிய ஃபுல் சத்தியும் வந்துட்டு உறிஞ்சி எடுத்துரும். சக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ சக் பண்ணி எல்லா சத்தையும் வந்து எடுத்துரும். அதனால் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா செடி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மொட்டுகள்லாம் வந்து சிறுத்து போயிடும், இலைகள்லாம் வந்து சிறுத்துடும். அப்படியே வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிடும். அடுத்தடுத்த செடிக்கு வந்துட்டு சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு எல்லா செடியும் வந்துட்டு சாகடிச்சிடும். ஸோ அதனால் இதை வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா உடனே வந்துட்டு இதை கிளியர் பண்ணிடணும். இதை எப்படி வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மக்கில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த செடியை வந்துட்டு நல்லா அலசி கழுவணும். ஸோ சோப்பு வாட்டர் இருந்தால் கூட பரவாயில்ல, சோப்பு வாட்டரில் நல்லா வந்து கழுவிடுங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் அப்படியே இந்த குட்டி குட்டியாக அந்த பூச்சிலாம் வந்துட்டு மிதக்கிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லா ஜில்லுன்னு தண்ணியை வந்துட்டு ஃபோர்ஸாக இது மேலே அடித்து ஒன்று ஒன்றா வந்துட்டு கழுவி விட்டுருங்க. ஸோ இந்த செடியை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு பூச்சிகள்லாம் மிதக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு தெரியும் நல்லா இதில் வந்து பூச்சி வந்து அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆன இலைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கரும்புள்ளி உள்ள இலை இல்லைன்னா சுருண்டு போன இலை இல்லைனா இன்னுமே வந்துட்டு நிறைய பூச்சிகள்லாம் ஒட்டியிருக்க மாதிரியான இலைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகள்லாம் என் கையில் வந்து ஒட்டுது, அந்தளவுக்கு குட்டி குட்டியாக நிறைய பூச்சிகள் வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா டேமேஜான இலையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த இலையெல்லாம் வந்து கம்போஸ்ட் பின்னில் வந்து போடாதீங்க, தூக்கி தூரமாக போட்டுருங்க இல்லை கொளுத்திடுங்க. ஸோ இந்த மாதிரி டேமேஜான இலையெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து சொல்யூஷன் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ரெண்டு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன், எது உங்ககிட்ட இருக்கோ அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, ரெண்டுமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மீனமிலம். மீனமிலம் வந்துட்டு ஒரு லிட்டர் தண்ணிக்கு 5 ml வந்து எடுத்துக்கோங்க. 5 ml எடுத்துகிட்டு நல்லா வந்து தண்ணியில் வந்து கரைச்சிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா வந்து ஃபோர்ஸாக வந்து அந்த செடி மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. ஸோ இதை வந்து எப்போ பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஈவினிங் டைமில் தாங்க பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு மார்னிங் டைமில் வந்து பண்ணணும், ஒரு 7 மணிக்கு முன்னாடியே வந்து பண்ணணும். பெஸ்ட்டு வந்து ஈவினிங் டைமில் ஸ்ப்ரே பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்துட்டு அந்த செடியை வந்துட்டு எல்லா பகுதியும் வந்துட்டு நனைகிற மாதிரி, இலைக்கு பின்னாடிலாம் நனைகிற மாதிரி நல்லா ஃபோர்ஸாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 days once நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தனாலே இந்த பூச்சி வந்துட்டு நல்லா கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்த சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோமியம். இந்த கோமியம் வந்துட்டு ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு வந்து 5 ml வந்து எடுத்துக்கோங்க. நான் 5 லிட்ரு கேனில் வந்து ஊற்றியிருக்கேன். ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6 months பழைய கோமியம். ஸோ நல்ல பவர்ஃபுல்லாக அந்த ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இலையோட பின்பக்கம்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா வந்துட்டு செடி முழுக்க வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். இதையும் வந்து பார்த்திங்கன்னா weekly once நம்ம வந்து பண்ணாலே போதும். ஸோ இந்த பூச்சி பிரச்சனைலாம் வந்துட்டு நல்லா கண்ட்ரோல் ஆகிடும், நம்மளோட செடி வந்துட்டு நல்லா செழித்து வளரும்.
உங்கள் வீட்டில் உள்ள ரோஜா செடியிலையும் இந்த பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு சொல்யூஷனில் ஏதாவது ஒன்று வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்துட்டு 100% வந்து ஒர்க் ஆகும். மீனமில்லமாக இருக்கட்டும் இல்லைனா கோமியமாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு பெஸ்ட் கண்ட்ரோலாக இருந்து நம்மளுடைய செடியை வந்துட்டு பூச்சிகள்லேருந்து காப்பாற்றும், அதே மாதிரி நல்லா ஹெல்த்தியாக வந்துட்டு வளர வைக்கும். ஸோ இன்னையோட வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.